خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إن أنبيكوريا إسلامية سهودر هلي ஆங்காங்கே வீடுகளிலிருந்து செய்மடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் அல் குர்ஆன் அல் ஹதீஸில் சொல்லப்பட்ட அவுலியாக்கள் நல்லறியார்கள் யார் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தரப்பட்ட நோக்கம் எங்களுடைய சமுதாயத்திலே அவுலியாக்கள் என்றால் அற்புதங்களை செய்து காட்டுபவர்கள், அவர்களிடம் பிள்ளைகளை கேட்டால் பிள்ளையை பெற்றுத் தருவார்கள், அவர்களிடம் நோய்க்கு நிவாரணியை கேட்டால் நோய் நிவாரணியை தருவார்கள். இவ்வாறான ஒரு நம்பிக்கை, இன்னும் பல நம்பிக்கைகள் எங்களுடைய முஸ்லிம் உம்மத்தின் உள்ளங்களில் நிறைந்து காணப்படுகின்றது. இவ்வாறான நம்பிக்கையில் இருப்பவர்கள் பெரும்பான்மையான மௌலவிமார்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அவர்கள் அவ்வாறு விளங்கியதால் அவ்வாறு இருக்கிறார்கள். அவர்கள் ஷைத்தானை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கிலே அவ்வாறு அந்த கொள்கைக்கு செல்லவில்லை.
இவ்வாறு அவர்கள் எங்களை பற்றி சைத்தானிய கூட்டம் என்று சொல்கிறார்கள் என்றால் அதற்கும் அவர்கள் கூறுவதற்கான காரணம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட உண்மையான நல்லடியார்களை பிழையான முறையில் நாங்கள் விளங்கியிருக்கிறோம் என்று அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். மொத்தத்தில் விளக்கங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான். ஒரு சாரார் அவுலியாக்கள் என்று அவர்களிடம் தஞ்சம் புகுந்தார்கள். இன்னொரு சாரார் அல்லாவிடம் மட்டுமே எந்த வேளையிலும் தஞ்சமடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரு தரப்பினர்களும் இஸ்லாத்தின் பெயராலே தங்களது கருத்துக்களை சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மேடையில் எவரையும் ஏசுவதற்காக, தனிப்பட எவரையும் விமர்சிப்பதற்காக எந்தவிதமான நோக்கமும் தேவையும் கிடையாது. அவ்வாறு யாரும் தனிப்பட எமது தரப்பில் இருந்து ஏசியிருந்தால் அதற்காக நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு ஏசுவது என்பது மனிதனின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு தவறு. எனவேதான் எங்களை பற்றி ஏசக்கூடிய சகோதரர்கள் மீது என்னை பொறுத்தவரை ஒரு நாளும் நான் கோபிப்பது கிடையாது. காரணம், அவர்கள் இஸ்லாத்தை அவ்வாறு விளங்கியதால் இவர்கள் இஸ்லாத்தை தவறுதலாக மக்களுக்கு விளங்கப்படுத்தினால் என்று அவர்கள் எண்ணியதால், குறிப்பாக இஸ்லாத்தின் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் இவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் என்று கருதியதால் ஏசுகிறார்கள். அவர்களுடைய ஏசுவதின் நோக்கம் நியாயமானது, ஆனால் அவர்கள் விளங்கியது தவறானது. எனவேதான் அவர்கள் எந்த அடிப்படையில் தவறாக விளங்கி இருக்கிறார்கள் என்பதை விளங்கப்படுத்தும் முகமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவுலியாக்கள் என்றால் அவுலியா என்ற சொல் என்ன? ஒரு பன்மை சொல், அதனுடைய ஒருமை ஒலி என்பதாகும். ஒலி என்ற சொல்லுக்கு அரபு பாஷையில் பல கருத்து இருக்கிறது. ஒத்த கருத்து சொல்கள் என்று நாம் சொல்லுவோமே, ஒரு சொல்லுக்கு பல பொருள் கொடுக்கின்ற என்று தமிழில் இருப்பதை போன்று அரபியிலும் இருக்கிறது. கறி என்றால் யானைக்கும் செல்வார்கள், வீட்டிலே அடுப்பில் வரக்கூடிய கறிக்கும் செல்வார்கள், இரண்டும் கறிதான். நான் காட்டில் சென்று கரியை சுட்டேன் என்றால் அவ்விடத்தில் ஏதோ ஒரு வேட்டையாட சென்று ஒரு யானையை சுட்டிருக்கிறார் என்றுதான் நாடுவார்கள். வீட்டிலே அடுப்பில் இருந்து கரியை எடுத்தேன் என்றால் அடுப்பிலிருந்து யானையை எடுத்தேன் என்று சொல்வது கிடையாது. இது சாதாரணமாக நமக்கு விளங்கும். ஒரு சொல் பல பொருள் கொண்டதாக இருக்கின்ற போது அது எந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்படுகிறதோ அதை வைத்து கருத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். இந்த இடத்தில் இதுதான் கருத்து என்று. இவ்வாறுதான் ஒலி என்றால் நேசர் ஒரு கருத்து, பொறுப்புதாரி ஒரு கருத்து, பொறுப்படுத்திக் கொண்டவர், இவ்வாறு பல கருத்துகள் வரும். தோழர்கள், அன்புக்குரிய சகோதரர், இங்கே எந்த கருத்து இங்கே பாதிக்கப்படுகிறது என்றால் அவுலியா அல்லது வலியுல்லா அல்லாவினுடைய நேசர், அல்லாவின் நேசர் என்ற கருத்து பாதிக்கப்படுகிறது. பொறுப்புதாரி என்ற கருத்து பாதிப்பதில்லை, அவர் அல்லாவினுடைய நேசர். எத்தனையோ பேரை இறைவனுடைய வழிமாறல் என்று சொல்கிறோம். அப்துல் காதிர் ஜீலானி ரஹமஹுல்லா, இவ்வாறு பலரை எங்களுடைய சமுதாயம் இறைவனின் நேசரல் என்று சொல்லுகின்றார்கள். இறைவனின் நேசரல் என்று ஒரு சாரார் இருக்கிறார்களா? ஆம். அதில் எந்த கருத்தும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. அவர்களை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? அலா, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன்,
அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கிக்கவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். வேறு என்ன அல்லாஹ் சொல்கிறான், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், இறைவனுடைய நேசர்கள் யார் என்றால் இறையச்சம் உள்ளவர்கள்தான், இறையச்சம் உள்ளவர்களை தவிர இறை நேசர்கள் இல்லை என்று சொல்கிறான். இறைவனுடைய நேசத்துக்குரியவர்கள் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள்தான் என்று இறைவன் வரையறை செய்து, எப்படி வரையறை செய்கிறான் என்றால் இறை நேசர்கள் இல்லை, இறையச்சம் உள்ளவர்களை தவிர. அப்படி என்றால் இறையச்சம் உள்ளவர்கள்தான் இறைவனின் நேசர்களாக இருப்பார்கள் என்று சொல்கின்றார். இது அல் குர்ஆனில் வரக்கூடிய வசனம், சூரத்துல் அன்ஃபால் 34வது வசனம். அதற்கு முந்தி நான் சொன்னது சூரத்து யூனுஸ் 62வது வசனம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவன் இறைவனுடைய நேசர்கள் என்றால் யார் என்று சொல்லிவிட்டான். யாராம்? இறைவனை பயந்தவர்கள். இறைவனை பயந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன பண்பு இருக்கிறது? அவர்கள் ஊத்த உடுப்பு உடுப்பார்களா? எங்களுடைய சமுதாயம் அவுலியாக்கள் என்றால் வளைஞ்சு வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் நீண்ட நகம் இருக்கணும், ஊத்த உடுப்பு உடுத்திருப்பார், மீசை பிடிஞ்சாலும் வளைஞ்சு கிரிக்கும், சுருட்டு, அதுவும் மேட் இன் இந்தியா, இலங்கை இல்லாத சுருட்டு கூட பாதிக்கக்கூடிய ஸ்பெஷல் அவுலியாக்களும் இருக்கிறார்கள். இலங்கை சுருட்டு குடிக்க மாட்டார், இந்தியாவில் வந்தால் இந்தியாவில் இருந்தால் எடுத்துக் கொடுக்க வேண்டும் இவர். அதே மாதிரி எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு நேரம் அவரை கொண்டு வச்சு குளிப்பாட்டுவது என்ற அவரு குளிப்பை பத்தி அக்கறை கிடையாது. இன்னும் சிலர் இருந்தார்கள், அவர்கள் தலை பேன் புழுத்து அப்படியே போய்கொண்டிருக்கும். போகின்றவர்கள் செல்வார்கள், அவருக்கு இதெல்லாம் தெரியவில்லை, அவர் உலகத்தில் இல்லை என்று அவருடைய நிகழ்வை பார்த்து, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கோலத்தில் போய் பார்த்து அவுலியா என்று பட்டம் கொடுத்துருவார்கள். இதை காண்கிறோம், பட்டம் கொடுத்து அவர் சில வேளை மெண்டலாக இருப்பார், அதாவது சிந்தனை அவருக்கு சொந்தமா சிந்தனை வேலை செய்யப்பார், அல்லது நரம்பு தளர்ச்சி உள்ளவராயிருக்கலாம். இதையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்வதில்லை. அவர் தொழுகிறாரா, நோன்பு பிடிப்பதா, ஜக்காத்து கொடுக்கிறாரா, இன்னொரு கடமைகளை செய்கிறாரா என்று பார்ப்பது கிடையாது. போவார்கள், அவரை பாட்டுக்கு அவர் மனதால அல்லது வாயால் நிறுத்தியாவது வாயில சொல்லிக்கிருப்பார், அவர் என்ன சொல்றார் தெரியாது, கேட்டால் அவர் இறைவனோட பேசுகிறாரா, அவர் மலக்குமாரோட பேசுகிறார், அல்லது மம்மது நபியோட பேசுகிறார், அல்லது ஹிமராலேஸ்வரத்தில் பேசுகிறார் என்று சொல்வார்கள். அவர் என்ன சொன்னார் என்றது அவருக்கு தான் தெரியும். சொல்லப்படுகின்ற வழக்கை வைத்தவர்கள் போய் என்ன செய்வார்கள், போய் மரியாதைக்காக கையை கட்டி நிற்பார்கள், வாப்பா நான் கொழும்புக்கு போகிறேன் என்று சொல்வார். அவர் பேசிக்கு சும்மா அங்காலங்கள பார்த்துக்கிருக்கிறவர் கண்ணை இங்காலம் இருக்கிட்டார் என்றால் அந்த தலையை ஏழுவாயில் ஆக்கிட்டார் என்றார், போக சொல்லிட்டார். இவரை முடிவு எடுத்துக்குவேன், என்னையாம் நான் சம்மதம் கேட்டேன், போக சொல்லிட்டார், என் பிறையான நல்லம், நான் இன்னாரை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறேன் என் மகளுக்கு என்ன சொல்லேல் என்றால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவருடைய உடம்பில் வரக்கூடிய ஒரு சைக்கிரியை வைத்து அவருடைய விடயத்திற்கு ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது செய்யலாம் என்று நம்பி போவது, கைகட்டி நிற்பது, அல்லது கால் மடிச்சு உட்காருவது, எதையாவது அவர் கொடுப்பது வெறுவது, அதற்கு பின்னால் ஏதோ சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கிருக்கிற மாதிரி எடுக்கிற வட்டியையும் எடுக்கிறது, பிடிக்கிற பொண்ணையும் பிடிக்கிறது, அதே மாதிரி சீதனத்தையும் வாங்கிறது, கஞ்சாவையும் அடிக்கிறது, சாராயத்தையும் குடிக்கிறது, கிழமைக்கு ஒரு நேரம் அவுலியா போய் சந்திச்சுக்கிறது, அவர்கிட்ட போய் சம்மதம் எடுத்துக்குவாரு, நாம பியோ இன்ஷா அல்லாஹ் அவர் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவார் என்று ஒன்றல்ல ரெண்டல்ல 200 அல்ல 2000 அல்ல 1000
ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் சமுதாயத்திலே. அன்பிற்குரிய சகோதரே, தொழவில்லை, நோம்பில்லை, ஜகாத் இல்லை, ஹராமால் போனதில்லை, எதுவும் இல்லை. இந்த நிலையில் குறிப்பாக அதிகமாக இவரிடத்தில் போறவர் பொம்பளைகள். அந்த பொம்பளைகள் எதற்காக எவ்வளவெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார்கள்? ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு, நானும் பொம்பளை பிள்ளையோட ஆம்பளையால் கிடைக்கட்டும் என்று டாக்டர் டைம் கொடுத்து பார்த்தார்கள், சரி வரவில்லை. அவர்கிட்ட கொடுத்தால் ஏதோ அவர் கொடுக்கக்கூடிய ஒரு காசிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கூட பாஸ் ஆகி விட்டுவார் என்று அவர்கிட்ட இருந்து ஆம்பளை பிள்ளையோட ஸ்ட்ரோக் எல்லாம் இருக்கு பாஸ் ஆகி விட்டுவார் என்றுட்டு அவர்கிட்ட போய் ஒரு காசை அல்ல ஒரு ஒரு சொத்து பார்சல அல்ல ஒரு ஆடாரத்து நேற்று எஞ்சி கொடுத்தால் கிடைத்து விடும் என்று எண்ணுகிறார்கள். அவரை நோய் நிவாரணத்துக்கு போகிறார்கள். இப்படி பெண்கள் நூற்றுக்கணக்கில் போகிறார்கள், ஆண்கள் அதைவிட குறைய போகின்றார்கள். நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன? அப்படித்தான் விளங்கி இருக்கிறார்கள். விளங்கின மக்களுக்கு அது பிழை, நீங்க விளங்கின தவறு என்று சொல்லதான் கடமை. இயேசுவையில் அர்த்தமில்லை. அன்பிற்குரிய சகோதரே, இப்போது இவ்வாறு இருக்கிறார்களே, இப்படி இருப்பார்கள் அவுலியாக்கள் என்றால் தொழமாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள், ஹராமால் போன மாட்டார்கள், பெண்கள் அவர்களுக்கு முன்னால் முக்காடு இல்லாமல் வந்தாலும் கண்ணப்பத்துக்கு பார்த்துக்கிருப்பார்கள், அது பிழை என்று சொல்ல மாட்டார்கள், அதை பற்றி அவருக்கு எதுவும் இல்லை. இன்னொருவர் இருந்தார், ஒரு அவுலியாண்டு கிட்டத்தில் இறந்து போனார். அந்த மனுஷன் அவருடைய சாரன் இந்த இந்த அவுரத்து மறைகிற அளவுக்கு மட்டும்தான் தெரியும். தொடர்களையெல்லாம் தொடர்ந்து அணிவிக்கும். பெண்கள் அவரிடத்தில் போனாலும் அப்படியே இருப்பார். ஏனென்றால் அவர் முற்றும் திறந்த முனிவர், உலகத்தில் அவர் இல்லை, அவருக்கு ஒன்றும் விளங்குவதில்லை என்று போய்கொண்டு வந்திருந்தார்கள். ஹராமாலை சொல்ல மாட்டார். இப்படி ஒரு ஒலியுள்ளாவை குர்ஆனிலோ ஹதீதிலோ காட்ட முடியுமா? இதுதான் கேள்வி. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது, வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இறைவன் என்ன சொல்கிறான்? அவுலியா, அவுலியாக்கள் என்றால் இறைவனுடைய நேசர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள். அவர்களுக்கு அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரே, இவ்வாறு சொல்லப்படுகின்றவர்கள் யார்? அதை மறுவசனத்தில் இவ்வாறு சொல்லியுள்ளார், அவர்கள்தான் இறைவனை பயந்தவர்கள். இறைவனை பயந்தவர்கள் என்றால் அவர்கள் யார்? அதை முறையில் சொல்ல வேண்டும் அல்லவா? அலிஃப் லாம் மீம், ஜாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இந்த வேதம் சந்தேகமே இல்லை, இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டும், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டும் என்று அதனோடு நிப்பாட்டிக் கொள்கிறார்கள் ஒரு சாரார். இறையச்சம் உள்ளவர்கள் தான் அவுளியாக்கலாம் இறைவன் சொல்கிறான், அவர்கள் தான் இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாம் அதையும் சொல்றான். இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்றால் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லதீன யூமினூன பில் கைப் ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் மறைவான விடயத்தை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை நிலைநாட்டுதல் என்றால் முஹம்மது நபிகளார் தொழுகையை போன்று தொழுவார்கள். முஹம்மது நபிகளார் அவருடைய அவர்னால் நல்லவர்கள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் யாரும் ஜமாஅத்து தொழுகை இல்லாமல் தனியே எங்கேயாவது இருந்து கொண்டு நாங்கள் காபத்துல்லாவிலே தொழுகிறோம் என்று அவர்கள் இருக்கவில்லை. ஏங்க நீங்க போறையில் வாரையில் அந்த மனுஷன் தொழுகிறல் என்று கேட்டால் சொல்வார்கள், கதைக்கப்படாது, அவர்கள் இங்க தொழுகிறலையாம், அந்த நேரத்தில் காபத்துல்லாவில் தொழுகிறார், இங்க தொழுகிறலாம், காபத்துல்லாவில் தொழுவார்களாம். ஒருவர்கிட்ட கேட்டதுக்கு எங்க நீங்க தொழுகிறல் என்று கேட்டதுக்கு கம்பு கட்டத்துக்கு காண்டாராம், அதுக்குள்ள காபத்துல்லா தெரிஞ்சிடலாம். அன்பிக்குரிய சகோதரர்களே,
விஷயம் தெரியுமா, தொழுகிறதுக்கு காபத்துல்லா போவார், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வேண்டாம் பாஸ்போர்ட் வேணும். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரண்டால் பாஸ்போர்ட் எடுத்து பிளைட்ல வரணும். காபத்துல்லாவுக்கு போறண்டிருந்தால் அது சும்மா அப்படியே போய் வர்றது. இப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அவருடைய சஹாபாக்கள் யாராவது இந்த மாதிரியாக மக்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்கவில்லை. ஐவேளை தொழுகைக்கும் ஜமாத்துக்கு வந்து தொழுவது என்பது இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதில் முதலாவது அது உள்ளத்தோடு அமைய வேண்டும், இரண்டாவது நபி தொழுக முறையில் தொழப்பட வேண்டும், மூன்றாவது ஜமாத்தாக தொழப்பட வேண்டும். இறைச்சம் உள்ளவனுக்குரிய முதலாவது பண்பு அல்லாஹ் சொல்கிறது. எவர்களெல்லாம் ஜமாத்தாக தொழவில்லையோ அவர்களிடம் அந்த இறையச்சம் என்கிற தன்மை ஒரு பக்கம் போய்விடும். நாங்கள் முனிவர்கள் எங்களுக்கு தனிப்பட ஒரு அறையிலே நாங்கள் தொழுது கொள்வோம் என்பது நபியனாருடைய வரலாற்றிலே சஹாபாக்களுடைய வரலாற்றிலே இருக்கவில்லை. அவ்வாறு இருந்த நாள் அவர்கள் ஆதாரம் சொன்னால் அவ்வாதாரங்கள் ஒன்று இட்டக்கட்டப்பட்டதாக இருக்கும், அல்லது ஒரு பகுதி எடுக்கப்பட்டு இன்னொரு பகுதி விடப்பட்டு சொல்லப்படுகிறது. நபிகளார் எப்படி சஹாபாக்களை வழி நடத்தினார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். இரண்டாவது ஜகாத் கொடுப்பார்கள், இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள், அவர்கள் தான் வெளிமார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அந்த கொள்கையில நிலை பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ் என்னை படைத்தவன், அழிக்கிறவன், காக்கிறவன், ரிஸ்க் தருபவன், என் நோயை குணப்படுத்துகிறவன் என்று அல்லாஹ் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட்டு அந்த கொள்கையை நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமில்லை, பயமில்லை, துக்கிக்க மாட்டார்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்றைக்குரிய சகோதரே, இறைவன் சொல்லுகிற அவுலியாக்கள் இவர்கள் தான், இறை அச்சம் உள்ளவர்கள். இதுல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. என்ன சொல்கிறோம்? இன்னார் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்கிறோம். எவர் என்றால் வைத்துக் கொள்வோம், அல்லாஹ்வுடைய நேசர் என்றால் என்ன கருத்து? அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அதான கருத்து. அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பது யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். முதலாவது, நான் இன்னாரை நேசிக்கிறேன் என்றால் அவரை பார்த்து சிரிக்கிறதை வச்சு செல்லினால் பத்து வருஷம் குடும்பம் நடத்தினான் பொண்டாட்டியோடு, மச்சான் ஒன்றும் மிளந்து இல்லடா, இரவையில போனா ஒரு சாதியா இருக்காள், பகலையில விடுஞ்சிக்கு என்னடா சிரிக்காள், சாமம் வாங்க செல்ல போதும், நாம வாங்கி கொண்டு கொடுத்தால் அந்த மாதிரி இருக்காள், இரவையில போனா ஒன்றும் மிளந்து இல்லை, அவள் நம்மளை நேசிக்கிறாளா, நம்மளோட கோபத்தில் இருக்கிறாளா, ஒன்றுமே விளங்கி இல்லை. குடும்பம் நடத்துறான், பக்கத்தில் ஒன்றாக படுக்கிறான், தன் மனைவி தன்னோடு உண்மையில நேசம் கொண்டிருக்கிறாளா இல்லையா என்று தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒருவர் சொல்லணும், நான் இன்னாரை நேசிக்கிறேன் என்றால் அவர் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேசம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்போது பார்ப்போம், அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான் என்றால் இன்னார் அல்லாஹ்வுடைய நேசர் என்றால் அல்லாஹ் அல்லவா சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், நபிமார்களை பற்றி சொன்னான், இறைவனுடைய நேசத்துக்குரியவர்கள் நபிமார்களை தவிர வேறு யாரையும் இந்த உம்மத்திலே நேசத்துக்குரியவன் அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? ஆம், ரசூலுல்லாஹ் மூலமாக சொல்லி இருக்கிறான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் பில் ஜன்னா,
உமர் வில் ஜன்னா, உஸ்மான் வில் ஜன்னா என்று சில சஹாபாக்களை மட்டும் சுட்டிக்காட்டி நன்றாக கேட்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒரு அறிவுபூர்வமான தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது. சிரிப்பை மையமாக வைத்து செய்யப்படவில்லை. மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்கள் நிதானமாக கேட்க வேண்டும், தெளிவு தேவைப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அபுபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி என்று சுட்டிக்காட்டி செல்கிறார்கள். சொர்க்கவாதிகள் என்றால் அவர்கள் இறைவனுடைய நேசத்துக்குரியவர்கள், சந்தேகமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற போது அவர்களுக்கு இறைவனிடம் இருந்து மொழி வந்து கொண்டே இருந்தது. அப்போது ரசூலுல்லாஹும் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னார் இன்னார் எல்லாம் இறைவனுடைய அன்புக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய இறப்பின் பின்னால் எமது சமுதாயத்திலே இப்போது குந்தி குந்தி எழும்பியவர், ஊத்தோடு போடியிருந்தவர், அல்லது ஒரு வாழ்க்கையில குளிக்காதவர், இப்படி பள்ளிவாசலின் பக்கம் கிரிப்பாக்காரர்கள் எல்லாம் ஒரு சாரார், அல்லது தொழுதார், நோன்பு பிடித்தார், சக்காத்து கொடுத்தார், எல்லாம் செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அல்லாஹ் சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது மீராசாயி வாழ்ந்தவை என்று சொல்வோர் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது நாவூராண்டி என்று சொல்லுகிறீர்கள் அவரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரை இவர்களை பற்றிய வரலாறுகள் அதிகமானது எங்கள் சமுதாயத்தில் பொய்யாக புனையப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் வரலாறுகளில் அவர்கள் நல்லடியார்களா பொல்லாதவர்களா என்ற ஒருபுறம் இருக்க, அவர்களை இறைவன் நேசிக்கிறான் என்று உங்களுக்கு யார் சொன்னது? முஹம்மது நபி சொல்லவில்லை. இறைவனிடம் இருந்த செய்தி அவருக்கு தான் வந்தது. முஹம்மது நபி எல்லாருக்கு பிறகு யாருக்கு மொழி வருவது கிடையாது, மொழி வருவது கிடையாது, வரவும் மாட்டாது. கேள்வி என்ன? முஹம்மது நபிகளார் சொல்லவில்லை இன்னார் இறைநேசர் என்று, அதாவது இறைவன் அவரை நேசிக்கிறான் என்று. அவர் சொல்லாமல் நீங்கள் ஒருவரை இறைவன் நேசிக்கிறான் என்று எப்படி சொன்னீர்கள்? உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை யார் தந்தார்? உங்களால் எப்படி சொல்ல முடிந்தது? சொல்ல இயலுமா? அல்லாஹ் நேசிக்கிறதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? உன்னை அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா என்பதே தெரியாது. உன்னை அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா என்பதே உனக்கு தெரியாது. உன் பொன்சாலி என்னை நேசிக்கிறாரா இல்லையா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது. எங்கே இருந்த ஒருவரை முஹம்மது நபிகளாரும் சொல்லவில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அவருடைய வெளிக்கோலங்களை பார்த்து இறைவன் நேசிக்கிறான், இறைவனுடைய நேசர் நேசர் என்று வந்தவர் போனவர்கள் எல்லாம் அவர்கள் அவுலியா, இறை நேசத்துக்குரிய பட்டமே கொடுத்து விட்டார் சொர்க்கவாதி என்று. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கே புறம்பானது. இதற்கு எந்த ஆதாரமும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் காட்ட முடியாது. சொல்வார்கள், இப்படி சொல்ல போது ஒஹி யாருக்கு மறுவதில்லை என்று சொன்னார்கள், ஆனால் ஒஹியில் ஒரு பகுதி இருக்கிறது என்று சொல்வார்கள். என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபித்துவம் முடிந்துவிட்டது, இனிமேல் ஒளி வருவதில்லை, ஆனால் நற்கனவுகள், நல்ல கனவுகள் எங்கு இருக்கிறது? அது நபித்துவத்தில் 46 ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். நல்ல கனவு நபிமார்கள் வரமாட்டார்கள், ஒஹி என்பதாது நல்ல கனவுகள் வரும் என்று சொன்னார்கள். இப்போது கேள்வி, நல்ல கனவு என்றால் என்ன? நல்ல கனவு என்றால் என்ன? இது நல்ல கனவு என்று நீ எப்படி ஐடென்டி பண்ணினாய்? நல்ல கனவு என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கனவின் பெயரால் அழிந்தவர்கள் அது ஒரு சமூகம். கனவு என்ற சப்தத்தை எடுத்து நல்ல கனவு, சைத்தானிய கனவு என்று ஒரு விளக்கம் தர வேண்டும். இன்று என்ன நடக்கிறது? ஒருவர் இறந்து விட்டார், ஒருவர் இறந்து விட்டார், இறந்ததன் பின்னால் ஒரு 35 நாளிலே
ஒரு வீட்டிலே கட்டம் முடிபடவில்லை. இறந்து போனவர் கனவிலே வாரார், இறந்து போனவர் வாராராம். கனவிலே வந்து சொன்னார், எனக்கு நீங்கள் கட்டம் கொடுக்காதா, நான் இப்போது கடினமான தண்டனை நிற்கிறேன். உடனடியாக வீட்டில் மறுநாள் என்ன கடன் பட்டாலும் மாடரத்துக்கு கூடுவாடும். இப்ப கனவுக்கு சொல்வார்கள் நல்ல கனவு. ஏ, அது சைத்தான் கனவு இருக்கக்கூடாதா? மறுபக்கம் முயற்சி பாருங்கள். அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது கற்றுக் கொடுத்த மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை எல்லாம் மார்க்கமாக ஒருவர் கனவில் வந்து சென்றால் அது சைத்தான் தருகிறானே தவிர இறந்தவர் வரவில்லை. இறந்தவர் இருக்கிறாரே, இறந்தவர் எங்கே இருக்கிறார் அதை விளங்குங்கள். இறந்தவர்கள் செவியுறுவார்களா என்று சப்தத்தில் இருக்கிறது. அதற்கு முன்பு இந்த நல்ல கனவு என்று ஒன்று இருக்கிறது, அது நல்லடியார்களுக்கு வரும். நல்ல கனவு இருக்கிறது. நல்ல கனவு என்றால் என்ன? இறந்தவர் வருவதா? இறந்தவரின் தோட்டத்தில் மலக்குகள் வருவதா? அன்பிற்குரிய சகோதரி, அது ஒரு பாடம், விரிவாக பேச வேண்டும். நபிகளார் உயிரோடு இருக்கிற போது அவர்கள் கற்றுக் கொடுக்காத விடயங்களை கனவிலே வந்து ஒருவர் சொன்னால் நல்ல கனவு என்று எடுக்கக்கூடாது. நான் ஒரு கனவு காணுகிறேன். காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ் செய்ய கனவு காணுகிறேன். காபத்துல்லாவை சுத்தி தவாஃப் செய்ய கனவு காணுகிறேன். முத்தமிடுகிறேன் அந்த ஹஜர் அஸ்வதி. அதில் எனக்கு வசதி கிடைக்கவில்லை. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது, நான் அப்படி கனவு காண்டோம் என்று. ஒரு 2 வருஷத்துக்கு பின்னால் ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து ஹஜ்ஜுக்கு போய் அதே மாதிரியான நிகழ்வு எனக்கு நடக்கிறது. நடந்தால் நான் பின்னால் செய்ய போற ஒரு விடயம், இறைவன் புறத்தில் இந்த குதிப்பாக வந்திருக்கிறது கனவின் மூலம், எத்தனை பேரு கும்பலுக்கு நடக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்கவில்லையா? சந்திக்கிறோம். அதுக்காக நான் இறைவனுடைய நேசர் என்று நாட்டச் செல்லையிலா? இறைவனுடைய நேசர் என்று எனக்கு சீல் குத்தச் செல்லையிலா? நான் அப்படி கண்டால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்கள் நல்லவர் என்று சொல்லாதீர்கள். எந்த ஒரு நல்லடியாரும் அவரை நல்லவர் என்று நிம்மதி பெற்றிருக்க மாட்டார்கள். கேளுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், ரசூலுல்லாஹினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர் உமர் அலி அல்லானார்கள். ரசூலுல்லாஹினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர் உமர் அலி அலி அல்லானு. அந்த சஹாபி ஹுதைபார் அலியல்லாவிடம் போய் கேட்பார்கள், நபிகளாரினால் சில முனாபிக்களுடைய லிஸ்டுகள் அவரிடம் சொல்லப்பட்டிருந்தது, இன்னார் இன்னார் எல்லாம் மேவஞ்சர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அவரிடம் போய் கேட்கிறார், எந்த பேரை முனாபிக்களின் லிஸ்டில் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாரா? சுபஹானல்லாஹ், நபிகளார் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவர் நான் முனாபிக்காயிருப்பேன் என்று பயந்து கோருகிறார். இதுதான் நல்லடியார்களுடைய பண்பாக இருந்தது. எந்த ஒரு நல்ல அடியாரும் அவர் தன்னை நல்லவர் என்று அவர் போற்ற மாட்டார் என்றால் இறைவன் அப்படித்தான் சொல்கிறான். இவர் நல்லடியார், இறைவன் அவரை நேசிக்கிறான் என்றால் இறைவன் சொல்ல வேண்டும். என்ன நடக்கிறது? யார் யாரெல்லாம் இறைவனுடைய நேசல் என்று லிஸ்ட் போட்டு வைத்து அவர்களுக்கு கபரை கட்டுகிறோம், பள்ளியில் அவரிடத்தில் எழுப்புகிறோம். அது சரியா பிள்ளையா? வருவோம். அன்றைக்குரிய சகோதரி, ஆக இந்த இறைநேசன் என்று நாம் பெயர் கொடுப்பதிருக்கிறதே அது நியாயமில்லாது. இந்த நாவூர் மீரா ஆண்டகை ஆயிருக்கட்டும், அப்துல் காதர் ஜீலானி ஆயிருக்கட்டும், இவர் இறைவனுடைய நேசன் என்று உங்களுக்கு யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அவர் சொன்னாரா? அவர் சொல்லவே முடியாது. ஏ, இறைவன் என்ன நேசிக்கிறான் அவரை படி சொல்ல முடியும்? சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுக்க உரிமையை அல்லாஹ்விடம் விட்டார்கள்.
நபிகளாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. இறைவன் அறிவித்தால் தவிர. அன்பிற்குரிய சகோதரர், இதை முதல் வழங்கிக் கொள்ளுங்கள். அதனால் எடுத்ததற்கெல்லாம் இறைவனை சிறந்து சீல் குத்துவதை முதல் விடுவோம். ஒரு வாதம். இரண்டாவது, இறைநேசரல் இருக்கிறார்களா யார்? அவர்கள் யார்? இறைவனை பயந்து நடக்கிறவர்கள். இறைவனை பயந்து நடக்கிற என்றால் என்ன? வட்டி கொடுக்கலாம் செய்ய மாட்டார், புகைத்தல் அடிக்க மாட்டார். இன்றைக்கு இறைநேசர்கள் என்றொரு சாரார், குறிப்பாக இந்தியாவில் இருந்து வருவார்களாம் சில சேகமார்கள், இந்தியன் புகை சுருட்டு. ஏனென்றால் அதுக்கு ஒரு கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மதுரிசாவில் ஓதி கொடுப்பார்கள் பத்துல் மொயின். நாங்களும் ஒரு காலத்தில் ஓதினோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உலமாக்கள் கொஞ்சம் குடிக்கலாம், போதை வராத அளவுக்கு. பொதுமக்கள்கிட்ட செல்லப்படாது, பொதுமக்கள் எல்லாம் முறிவார்கள் என்றால் இவங்களுக்கு அவ்வளோ கொன்றோல். எங்களோட மௌலவிமார்கள் கொன்றோல்ல கடும் உச்சக்கட்டம். அரவகங்களில் பார்க்குறல்ல, பேங்கில் அரவ தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி எந்த பாவம் செய்யல. அப்படி ஒரு மௌலவியை காட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு. எடுத்தவன் எல்லாம் அவனுக்குத்தான் ஏசுறான். சிவனை கல்யாணத்தில் அல்பாத்தியாவான், கொள்ளை அடிக்கிறதுக்கு சாட்சி சொன்னான். அப்படி ஆழத்தில் இருக்கும். அதனால மௌலவிமார்கள் உலமாக்கள் அதை கொஞ்சம் பாவிச்சுக்கலாம், போதை பெறாத அளவுக்கு பாவிச்சுக்கலாம். வெளியில பொதுமக்கள்கிட்ட அவுட் விடப்படாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஃபத்துல் முயினுடைய அந்த கிதாபிலே. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இறைவனுடைய நேசர்கள் என்ற அந்த சாரார், உண்மையான நல்லறியார்கள் என்ற அந்த சாரார், இறைவனை பயந்தவர்கள் தான் என்று சொல்லப்பட்டிருந்தால், இறைவனை பயந்தவர்கள் இவ்வாறு இவ்வாறு இவ்வாறான தன்மையில் இருப்பார் என்று குர்ஆன் சொல்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வாழ்வார்கள், நபியாரை முழுசாக பின்பற்றுவார்கள், நபியாரை முழுமையாக பின்பற்றி வாழ்வார்கள். இவர்கள் தான் இறைவனின் நேசர்கள். நபியாரை பின்பற்றினால் அவனை அல்லாஹ் நேசிப்பான். அதை குர்ஆன் சொல்கிறது. குல் இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ, நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹை விரும்பினால் நேசித்தால், ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும் அல்லாஹ், அப்போது அல்லாஹ் நேசிப்பார். இறைவனுடைய நேசனாக ஒரு வழியாக அவுலியாக்களாக நாம் ஆக விரும்பினால் பெரிய விஷயம் அல்ல. எல்லோரும் ஆகலாம். எப்படியாவது அதை குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிப்பதாக இருந்தால் நபியை பின்பற்றி நடவுங்கள். நாம் நபியை பின்பற்றி நடந்தால் நம்மை இறைவன் நேசிப்பான். இறைவன் எங்களை நேசிக்கிறானா இல்லையா என்பது எங்களுடைய சக்ராத்துடைய நேரத்தில் எங்களுக்கு தெளிவாகும். அதுவரையில் இறுதி முடிவு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவன் நல்லாமல் செஞ்சு கொண்டு போவான், எதுவரைக்கும் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முளந்தான் இருக்கும். ஆனால் இறைவனுடைய விதியிலே அந்த அளவிற்கு நல்லாமல் செய்திருப்பான், நரகராதி என்று எழுதப்பட்டிருக்கும். கடைசி நேரம் ஒரு தவறை செய்வான், நரகத்துக்கு போயிடுவான் என்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வெளிப்படையில இன்றைக்கு அவர் செய்கின்ற காரியங்களை வைத்து தஸ்பவுருட்டாரு, அவர் திக்ரு செய்கிறாரு, அழகாக ஜுப்பா போட்டிருக்கிறாரு, வெள்ளை விளையாண்டிருக்கிறார் என்று அவர் அவுலியா இறை நேச செல்வர், அவரை ஏழன் விரும்புகிறான் என்று யாரும் எந்த தீர்ப்பும் உலகத்திலே கொடுக்க முடியாது. ஒன்று செல்லலாம், நல்ல மனிதரை போன்று வாழுகிறார், நல்ல மனிதராக வாழுகிறார். அவர் நல்லவரா தீயவரா என்ற முடிவு இருக்கிறது, அது இறைவனிடம் உள்ளது. இவர் இறைவனின் நேசர் என்பது அந்த முடிவு நாம செல்ல இயலாது. இவர் உலகத்தில் வாழ்கிற போது இறைவனுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்லலாம், அது நற்சான்று. ஆனால் இறைவன் அவரை நேசித்திருக்கிறானா அது தெரியாது, அது எங்களுக்கு தெரியாது, சொல்லவும் கூடாது. சொல்வதை விட்டு விடுங்கள். ஒன்று.
அன்பிற்குரிய சகோதரி, ஒரே ஒரு வழிதான் இறைநேசன் ஆவதற்கு. நாம் ஒவ்வொருவரும் முஹம்மது நபிகளாரை பின்பற்றி வாழ்வது. எதிலே பின்பற்றி வாழ்வது? திக்ரு செய்வதில் மட்டுமா? நோன்பு குடிப்பதில் மட்டுமா? திருமணத்திலே நபிகளாரை போன்று திருமணம் செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கலை ரசூலுல்லாஹ் கொடுக்கல் வாங்கல் செய்த முறைப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்த முறைப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் பிள்ளை வளர்த்த மாதிரி பிள்ளை வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மற்றவனோடு அன்பாக நடந்த முறைப்படி நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்த முறைப்படி ஆட்சி என்று வந்தால் செய்ய வேண்டும். மொத்தத்தில் தன்னுடைய அனைத்து வாழ்க்கையிலேயும் எவர்களெல்லாம் ரசூலுல்லாவை பின்பற்றுவார்களோ அவர்களை இறைவன் நேசிப்பான். இறைவன் உண்மையிலே எங்களை நேசித்திருக்கிறான் என்றால் நாங்கள் இறைவனுடைய நேசர்கள், சொர்க்கவாதிகள். அன்பிற்குரிய சகோதரே, இவர்கள் தான் இறை நேசர்கள். இதை தவிர வேறு ஸ்பெஷலாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் அவர்களுக்கென்று ஸ்பெஷலான சில தன்மைகள் இருக்கும் என்று வரவில்லை. ஆனால் சில ஹதீஸ்களில் வந்திருக்கிற வார்த்தைகள் நீங்கள் வெளிப்படையில் பார்த்தால் அவர்கள் வசதி வாய்ப்பில்லாத மிஸ்கின்களை போன்றிருப்பார்கள். சமுதாயத்திலே சிலர் வசதி வாய்ப்பில்லாததால் அல்லது வாழ்க்கையில் எளிமையை தேடியதால் நிறைவாக அவர்களுக்கு உண்ண கிடைக்காது, நிறைவாக உடுக்க கிடைக்காது, இருப்பதை கொண்டு போதுமாய்க் கொண்டு மிக எளிமையானதை வாழ்ந்திருப்பார்கள். சமுதாயம் அவர்களை கணக்கிடாமல் இருக்கும். அவர்கள் அல்லாவிடத்தில் அல்லாக்கு பொருத்தமாக வாழ்ந்ததால் அவர்களை இறைவன் நேசிக்கிறான். இது சாதாரணமாக எவராகவும் இருக்கலாம், உங்களிலும் இங்க வந்திருக்கிறீர்களே, உங்களில் இறை நேசத்துக்குரியவர்கள் இருக்கலாம். உங்களில் இருப்பீர்கள் யார் என்று தெரியாது. நவீன காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னவர்களை தவிர வேறு யாருக்கும் ஒரு சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. மக்கள் சான்று வாழ்ந்தார்கள் சொன்னதை போன்று இவர் நல்லவராக வாழ்ந்தார் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹோடு இருக்கிற போது ஒரு சிறு குழந்தையை எடுத்துச் செல்லப்பட்டது. இறந்து போன சிறு குழந்தை என்ன சொல்லுவோம்? ஆயிஷா சொன்ன அவசூரும் சென்னா சொர்க்கத்து குருவிகளில் ஒரு குருவி போல் என்றார்கள். ரசூலுல்லாஹ் மாறி கேட்கிறார்கள், ஆயிஷா வேறதும் இருக்கிறதா? வேறதும் இருக்கிறதா? சிறு குழந்தை, பாவம் செய்யாத குழந்தை, அந்த பிள்ளை இறந்து விட்டது. அதை பார்த்து இது சொர்க்கத்துக்கு போகும் என்று சுட்டிக்காட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் நபிகளாருடைய மனைவி ஆயிஷா அனுமதிக்கவில்லை. நீங்கெல்லாம் ஆயிஷாவோட சிறந்தவர்களா? ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறிவாளிகளா? அந்த நபிகளாருடைய மனைவி இருக்க அனுமதி கிடையாது. அன்பிக்குரிய சகோதரே, இதுவெல்லாம் யாரையும் சுட்டிக்காட்டி இன்னார் இறைநேசன் என்று சொல்லக்கூடாது. நபிகளார் சொன்னவர்களை தவிர அபுபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி சொன்னார்கள், அவ்வாறார்களை சொல்லலாம். ஒன்று. இரண்டாவது, இறைநேசன் என்று வைத்துக் கொள்வோமே, அபுபக்கர் இறைநேசர் சொல்லப்பட்டிருக்கிறது, உமர் ஒரு இறைநேசர், நபிமார்கள் இறைநேசர்கள், அவர்களுக்கு என்ன செய்வது? நாம் அவர்களுக்கு என்று தனிப்பட ஒரு கபரை கட்ட சொல்லியிருக்கா? எங்கேயும் ஹதீஸை காட்டலுமா? காட்ட முடியாது. மாறாக என்ன வந்திருக்கிறது? கட்டியது உடைக்கச்சரி வந்திருக்கிறது. இறைநேசர்கள் என்று யாராவது சமுதாயத்தில் மக்களால் போட்டப்பட்டால் ஒரு வழக்கு இருக்கிறது. எங்கேயாவது பள்ளியில் ஒன்று அடக்குவார்கள், பள்ளியில் ஒன்று அடக்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவருடைய மனைவி உம்மு ஹபீபாவும் உம்மு சலமாவும் சொன்னார்கள், நாங்கள் அபிசீனியாவுக்கு சென்றோம். ஹிஜ்ரத் போன போது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று மக்காவில் வாழ முடியாததால் மதீனாவுக்கு சென்றார்கள், அபிசீனியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அபிசீனியாவில் இருக்கிற காரியத்தில் ஒரு கோயிலை பார்த்தார்கள், கிறிஸ்திய
கிறிஸ்தியர்கள் வணங்குகின்ற ஒரு கோயில், அவர்களுடைய பள்ளி வாயிலான. நபிகளாருடைய வருகைக்கு முன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த சமுதாயத்திலே அங்கே நபியாக இருக்கிறார். அங்கே சில நல்ல மனிதர்களுக்கு உருவங்கள் இருந்தது. இதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் நன்றாக கேளுங்கள். அவர்கள் நீங்கள் கண்ட உருவங்கள் இருக்கிறதே, அது அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அந்த சமுதாயத்தினர் நல்ல மனிதர்களாக வாழ்ந்த யாராவது இருந்தால் அவரை அடக்கிவிட்டு அவரிடத்தில் பள்ளி வாயில்களை எழுப்பினார்கள். இதா மாத்த ஃபீஹிம் ரஜுலும் சாலிஹும் பனூ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. நல்ல மனிதர் இருந்தால் அவரை அடக்கிவிட்டு பள்ளி வாயில் எழுப்பினார்கள். இதை புகழ்ந்து சொன்னார்களா? இல்லை. என்ன சொல்லுவார் தெரியுமா? உலாய்க சிராருல் கல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா. அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் படைப்பினத்தில் மகா கெட்டவர்கள். இதை விட நபிகளார் சார்ந்து பாட வேண்டுமா? புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், நல்லடியார்களுடைய இடத்திலே கபரை கட்டியவர்கள், பள்ளி வாசலை எழுப்பியவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் படைப்பினத்தில் மகா கெட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், தம்முடைய கவர்னரை கூப்பிட்டு சொல்கின்றார், நான் உன்னை ஒரு வேலைக்கு அனுப்பப் போகின்றேன். என்ன வேலை என்றால், அந்த வேலைக்காக ரசூலுல்லாஹ்வும் என்னை அனுப்பினார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியது. லா தது கபர முஸ்லிபன் இல்லா சப்பைத்தஹு. கபரு கட்டப்பட்டு அது உயரமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அதனை நீ மட்டப்படுத்திரு என்று என்னை அனுப்பி வைத்தார்கள் ரசூலுல்லாஹ். அதற்கு உன்னை நான் அனுப்பி வருகிறேன் என்று அனுப்பினார்கள். எப்படி மட்டப்படுத்துவது? சில அறிஞர்களின் கூட்டு நில மட்டத்தோடு அப்படியே விடுவது. கபரை இப்படியே கூறாக்கி வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தால் என்று அதற்காக கட்டப்பட்ட கபரை உடைத்திடுமாறு, தரைமட்டமாக்குமாறு ஏவினார்கள் என்று ஒரு சாரார். மற்ற அறிஞர்கள் சிலர் இல்ல, ஒரு சாணளவு வெறுமனை உழைத்து வைக்கலாம் என்று. முஸ்லிம் கிரந்தத்திலே அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹ் கபர்களை கட்டுவதை தடுத்தார்கள். நபிகளாருடைய எச்சரிக்கை. அதுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? அது சாதாரண மக்களை கபர்களை தானாம், அவுலியாக்களே கட்டலாமா? சுபஹானல்லாஹ், மாறிப்போட்டு அவுலியாக்களை கட்டுவதை தான் நபிகளார் படைப்பினத்திலே மகா கட்டவர்கள். கபர்களை உயர்த்தி அவிடத்தில் பள்ளிவாசலை கட்டி அவிடத்தை தொழுமிடமாக ஆக்கினார்களே, அவர்கள் மகா கட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரே, அவுலியாக்கள் என்று அவர்களுக்கு என்று விசேஷமான கபர் கட்டப்படுகிறது. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எந்த கபரையும் காண முடியாது. ஷாவி மதுஹபு சட்டமும், ஷாவி மதுஹபுடைய இமாம்களுடைய சட்டமும், இமாம் நவவி இங்கே இருக்கக்கூடிய மௌலவிமார்கள் ஷாவி மதுஹபை பின்பற்றுவதாக சொல்வார்களே, அந்த மௌலவிமாரை ஒத்துக்கொண்ட அந்த முஸ்லிம் கிரந்தத்தின் விண்முறையிலேயே ஷாவி இமாமுடைய கூட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்? ரைத்துல் அய்மத்தை எமுரு நபி ஹதிமில் குபூர். நான் முஸ்லிம்களின் தலைவர்களை பார்த்தேன், கபர்களை உடைத்திருமாறு ஏவ கண்டேன். எனவே கட்டப்பட்டால் அதனை உடைத்தறிய வேண்டும் என்று ஷாவி மதுஹபுடைய, ஷாவி இமாமுடைய தீர்ப்பை இமாம் முஸ்லிம் இமாம் சரியாண்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பிக்குரிய சகோதரே, ஒன்று. இரண்டாவது என்ன சொல்வார்கள்? அவுலியாக்கள் என்றால் அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது, வித்தியாசமான அறிவு என்று அவர்களுக்கு இருக்கிறது. நான் சொன்னதை போன்று என்ன செய்வார்கள்? இங்கிருந்து கொண்டு காபத்துல்லாஹ் தொழுவதை போன்று இருப்பார். சும்மா சில வேசதாரிகள் இருக்கிறார், அவுலியா தன்மை காட்டுகிறவர்கள்.
இந்த மாதிரி அவர்களை நம்பிய சிஷியர்கள் வளர்ச்சி காட்சி கேட்கிற போது தண்ணி அப்படி கையில் எடுத்து இப்படி எறிவார். ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, சும்மா இருந்தவர் தண்ணி எடுத்துட்டார் ஆக்களுக்கு மேலால என்றார். என்னென்று கேட்டோம் செல்வார், இப்படி எச்சன் இப்படி அவுளியா வேஷம் எங்கட கோலத்துக்கு நல்லா போடலாம், தாடி இருந்தால் நூல ஜுப்பா இருந்தால் அழகா போடலாம். உடனே செல்வார், இல்ல இந்த நாட்டில் இன்னார் என்னுடைய நேசர், என்னை என்னிடம் பய செய்த அல்லது என்னை நேசிக்கக்கூடிய இன்னாருடைய வீட்டிலே நான் என்று சென்று அங்குள்ள முக்கியமான பொருளை எடுப்பதற்கு போகின்றது அல்லது கோழியை பிடிக்க போகிறது ஏதோ ஒன்றை, அதனால் அதை விளைச்சுவதற்காக நான் தண்ணீரை இருந்தேன், அது அங்கே கல்லாய்ப்பை விழுந்தது, அது ஓடிவிட்டது. இப்படி எதையாவது சுபஹானல்லாஹ் ஆஹா ஆஹா என்பார்கள். அன்பிக்குரிய சகோதரே, அவருடன் கேளுங்க, இந்த கண் புருவத்தில் எத்தனை மசீர் இருக்கின்ற சொல்லட்டும், இந்த கண் புருவம் இருக்குத்தானே, இந்த அவுலியா என்று சொல்லவர்கள் எகிப்தில் நடக்கிறது, குவைத்தில் நடக்கிறது, அதை காட்ட தேவையில்லை. மௌலானாப்பாவே அல்லது பெரியாரோ கூட கண் புருவத்தில் எத்தனை மயிரிக்கிறதும் எண்ணி சொல்லலாம், எண்ணியாவது சொல்லுங்கள், கண்ணாடி வச்சு எண்ணணும், ஆக கண்ணுக்கு ஆக கிட்ட வைக்கிறது, இதே சொல்ல முடியாது. கேளுங்கள், நல்லா மௌலானாவுடையும் கேளுங்கள், யாரா மௌலான இருக்கு போறோம், கண் புருவம் மயிராப்பியா எண்ணி வச்சிருக்கலாம், எண்ணி வச்சால் தவிர செல்ல முடியாது. அவர்களுக்கு என்று அவ்வாறான ஒரு அறிவு கிடையாது. ஆமா சொல்வார்கள், நபிமார்களுக்கு இருந்தது. ஆம், இறைவனுடைய தொடர் ஒகியிருந்தவர்களுக்கு இறைவன் கொடுத்தான். எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவா இல்லை, அறிவு நாளை நடக்கின்றது இன்னது என்று சொல்வதென்றிருந்தால் முஹம்மது நபியாராலும் முடியாது, இறைவன் அறிவித்தால் தவிர. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. இறைவனுடைய குர்ஆனில் கூறப்படுகின்ற வழிமாறுகளை பற்றி தானே பேச போகிறோம். இறைவன் சொன்னால் தவிர தெரியாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்வார்கள். ஆம், அவர் சொன்னார், அவர் இறைவனுடைய ஒரு நபி, இறைவனிடம் இருந்து ஒகி வருபவர். அவர் சொன்னார், இந்த அறிவு இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னார். ஒரு நபிக்கு வரும், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வராத அறிவை, அவருக்கு தெரியாத செய்தியை இறைவன் இன்னொருவருக்கு தெரியப்படுத்தினான். அது பெரிய விடயம் அல்ல. எல்லா நபிமாருக்கும் எல்லாத்தையும் இறைவன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறைவன் சொல்லிக் கொடுத்தான். அவரும் இறைவனுடைய ஒரு நபி, இறைவன் சொல்லித் தந்தான் என்று அவரே சொல்கிறார். எனவே இறைவன் புறத்தில் இருந்து செய்தி வந்தால் இன்னது நடக்கும், இன்னது நடக்கும் என்று சொல்லலாம். இறைவன் அறிவிக்காததை சொல்ல முடியாது. இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், தஜ்ஜால் வருவான் என்று நான் சொல்லும். உதாரணமா தஜ்ஜால் வருவான், தஜ்ஜால் வருவான் என்று நான் சொல்லேன் என்றால் நாளைக்கு தஜ்ஜால் வந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். தஜ்ஜால் வந்தால் நான் சொன்னபடி வந்து விட்டான் என்றால் நான் அவுலியாவா இல்லை என்பீர்கள். ஏன், நீங்கள் சொல்வதற்கு நபிகளார் சொன்னதால் அதை நீங்கள் நம்பினீர்கள், அதை சொன்னீர்கள், வேற உங்களால் சொல்ல முடியாது நாளைக்கு நடப்பதை. நபிகளாருக்கு ஜிப்ரீல் சொன்னார், ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் இருக்கு யாரும் சொல்லவில்லை. நாளை என்ன நடக்கும் என்பதை இறைவன் ஒருவருக்கு சொல்லித்தான் தெரிய வருகிறது என்றால் அது மறைவானதெல்லாம் தெரிந்தவர் என்பது அல்ல. அப்படி என்றால் நானும் நாளை தஜ்ஜால் வர போகிறான் என்று சொல்வதால் நிச்சயம் வருவாந்தார்களுக்கா நான் வழியுள்ளா என்று சொல்வதில்லையே. நபிமார்களுக்கு இறைவன் தெரியப்படுத்தி நான் சொன்னார்கள், எல்லாவற்றையுமா இல்லை, எல்லாவற்றையுமா இல்லை. நபிர வரலாற்றை பாருங்கள், நபிர நபியனாரை போன்று வந்து நபிமாரின் வரலாற்றை பாருங்கள். சுபஹானல்லாஹ், அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அன்ஆமிலே அவருக்கு அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி கஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொக்கிஷம் எல்லாம் என்னிடத்தில் இருக்குது என்று நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன். அவ்வாறு சொல்லுங்கள், வலா ஆலமுல் கைப்,
மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்றும் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் என்று நான் கேட்டால் ரசூலுல்லாஹி சொல்ல முடியாது. அல்லாஹ் தெரியப்படுத்தினால்தான் சொல்ல முடியும். வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு மலக்கு என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இன் அத்தபி இல்லா மா யுஹா இலை, எனக்கு இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுவதை தவிர வேறொதையும் நான் பின்பற்றுவதில்லை. இறைவனுடைய மொழி வருகிறது, அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் செய்கின்றேன். இதை தவிர வேற எந்த மறைவானது என்னிடம் இல்லை என்று சொல்லுங்கள். இதை சூரத்தில் அன்ஆமில் சொல்கிறான். சூரத்துல் ஹூதிலும் அல்லாஹ் தஆலா 31வது வசனத்தில் சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சொன்னது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே பாருங்கள், சுபஹானல்லாஹ், எத்தனை சம்பவம். ஆகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு சிந்தனை வாரிக்கு போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் போகின்ற போது தனது மனைவிமார்களில் ஒருவரை கூட்டிக் கொண்டு போவார்கள், சீட்டு போட்டு குலுக்கி. அந்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் போக வேண்டிய ஒரு சீட்டிலுப்பு வந்துவிட்டது, குலுக்க என்ற பெயர் வந்துவிட்டது. அப்போது நான் ரசூலுல்லாஹோடு நானே போனேன். எங்களை, அதாவது ஒட்டகத்தின் மேல் எப்படி ஏற்றி வைப்பார்கள், ஒரு பொட்டிமாரி ஒன்று அடித்து அதுக்குள் எங்களை தூக்கி வைத்து அதை தூக்கி ஒட்டகத்தின் மேல் வைப்பது, அதிலேதான் நாங்கள் இருப்பது. இவ்வாறு போனோம். நீளமான ஹதீஸ். இதிலே சிலகிறார்கள் அல்லவா ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் திரும்பி வருகிற வேளையில் அவர்களிடத்தில் தங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வெளிக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டது, போயிட்டார்கள். போய் வந்து திரும்பி வந்து பார்த்தார்கள், தன்னுடைய கழுத்தில் நடந்த மாலையை காணவில்லை. மாலையை எடுப்பதற்காக திரும்பி போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துக்கு ரெடி என்றார்கள். எல்லோரும் வெளியிறங்கிறார்கள். இருந்தவர்கள் நினைத்தார்கள், ஆயிஷா அந்த பொட்டிக்குள்ளால் இருக்காண்டு அந்த பொட்டியை தூக்கி வைத்தார்கள். அவன் ஒரு பாரமில்லாத ஆள், அவன் பெரிய பாரமில்லை. நாலு பேர் சேர்ந்து பொட்டியை தூக்க அவன் இருந்தாலும் சரியா இல்லாட்டும் சரியா, அந்த மாதிரி தான் அவனோட பாரம் இருக்க என்று தூக்கி வச்சுக்கு போயிட்டார்கள். ஆயிஷாவை எல்லாம் வந்து பார்க்கிறார்கள். வந்து பார்க்கிற போது பிரயாண கூட்டம் போய்விட்டது. நினைத்தார்கள் அங்கு என்னை தேடுவார்கள், தேடிவிட்டு எப்படியாவது திரும்பி அறை அனுப்புவார்கள் என்று சொல்லி அப்படியே சாஞ்சிக்கிருந்தா தூக்கம் வைத்து. அந்த வேளையில் அங்கே சஃப்வான் என்ற நபித்தோழர் அவர் வந்து சேர்ந்தார். அவருக்கும் இது தெரியாது, ஆயிஷா நின்றதும் தெரியாது. அந்த நபித்தோழர் வருகிறார், பார்க்கின்றார், ஹிஜாபுடைய பர்தா முகத்தை மூடுகின்ற அந்த வசனம், நபிகளாருடைய மனைமாரை கட்டாயப்படுத்துகின்ற வசனம் இறங்குவதற்கு முன்னர் ஆயிஷாவை தான் கண்டிருந்தார். எனக்கு இது ஆயிஷா என்று தெரியும், ரலியல்லாஹு அன்ஹா. அதனால் நான் இன்னால் இல்லா சொன்னேன், உடனே அவன் முகத்தை மூடிக்கொண்டார். அதுக்கு பின்னால் ஆயிஷா சொன்னார், அவர் தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வைத்து விட்டு இருக்க வைத்து விட்டு ஓரமாக தள்ளிப்போய் நின்று மறைந்து கொண்டார் நான் ஏறுவதற்காக. அவருக்கு பின்னால் என்னை அவர் கூட்டி மைனாவிற்கு வந்தார். நீளமான சம்பவம். இதுல விசேஷம் என்ன தெரியுமா? கதையை அவுட்டு விட்டார்.